ஆர்மன் டிவி இது நம்ம ஊர் சேனல் கோத்தகிரி அருகே பெத்தலா கிராமத்தில் உள்ள கைகாறு சீமைக்கு உட்பட்ட 18 கிராம மக்களுக்கு சொந்தமான ஹெத்தையம்மன் கோவிலை இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கைகாறு சீம தலைவர் பதவி விலக வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் கிராம மக்கள் கோவில் முன்பு திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. கோத்தகிரி அருகே உள்ள பெத்தலா கிராமத்தில் கைகார் சீமை எனப்படும் 18 கிராம மக்களுக்கு சொந்தமான புகழ்பெற்ற ஹெத்தையம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவில் சம்பந்தமான கைகாறு சீமை நிர்வாகிகள் கூட்டம் இன்று காலை பெட்டட்டி சுங்கம் மைதானத்தில் நடைபெற்றது. சீமையின் தலைவர் நஞ்சாகவுடர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சீமைக்கு உட்பட்ட சுமார் 150 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பெத்தலா ஹெத்தையம்மன் கோவில் பூசாரி தரப்பினர் மற்றும் கிராம நிர்வாகிகள் கோவிலுக்கு சொந்தமான தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளை நாளை கைகாறு சீமை நிர்வாகிகளிடம் பொதுமக்கள் முன்னிலையில் ஒப்படைக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இன்று மதியம் பெத்தலா ஹெத்தையம்மன் கோவில் முன்பு ஊர்தலைவர் கிருஷ்ணன் தலைமையில் பெண்கள் உட்பட கிராம மக்கள் 60 மேற்பட்டோர் திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் படுக சமுதாய முன்னோர்களின் வீடாக கருதப்படும் ஹெத்தை மனையை சமுதாய மக்கள் கோவிலாக கருதி வழிபட்டு வருகிறோம். இந்த கோவிலை அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் எடுத்து தக்காரை நியமிக்க வேண்டும் என்று கைகாறு சீமை தலைவரான நஞ்சாகவுடர் தன்னிச்சையாக முடிவெடுத்தது அறநிலையத்துறைக்கு கடிதம் எழுதியுள்ளார். எனவே அவர் தலைவர் பதவியிலிருந்து பதவி விலக வேண்டும். ஹெத்தையம்மன் கோவிலை இந்து அறநிலையத்துறை தனது கட்டுப்பாட்டில் எடுக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி கிராம மக்கள் கோஷங்களை எழுப்பினர். மேலும் அவர்கள் தெரிவிக்கையில் தமிழக முதல்வர் எங்களது கோரிக்கையை பரிசீலனை செய்து கோவிலை இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் எடுக்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லாவிடில் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து சமுதாய மக்களையும் ஒன்றிணைத்து அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் மாபெரும் போராட்டத்தை நடத்த உள்ளதாக தெரிவித்தனர். இதில் கிராம நிர்வாகிகள் சந்திரன், விஸ்வநாதன், குமார் உட்பட கிராம மக்கள் பலர் கலந்து கொண்டனர். ஏற்கனவே இந்த கோவிலில் பூசாரியை நியமனம் செய்வது, திருவிழாவை நடத்துவது சம்பந்தமாக கைகாறு சீமை மற்றும் பூசாரி தரப்பினருக்கிடையே கடந்த பல ஆண்டுகளாக இருந்து வந்த பிரச்சினைக்கு சில மாதங்களுக்கு முன்பு குன்னூர் உதவி ஆட்சியர் தலைமையில் இருதரப்பினர் கலந்து கொண்ட அமைதி பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவு எட்டப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. கோயில் மனை என்று சொல்லுவார்கள். இதை வந்து காலாகாலமாக இதை வந்து நாங்கள் பண்டிகையாக கொண்டாடுவது எதற்காக உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிய வேண்டும். இது வந்து எல்லோ கோயில் மாதிரி சிலையோ அல்லது உண்டிலோ இல்லை. இவ்வளவு கோயிலில் இது வந்து எங்களுடைய பாட்டிகளை நாங்கள் வழங்கி வருகிறோம். இதற்கு காரணம் என்னவென்றால், நாங்கள் வந்து எங்களுக்கு சாஸ்திர சம்பிரதாயம் எப்படி செய்கிறோம் என்றால், எங்கள் பாட்டி இருந்ததுக்காக வேண்டி நாங்கள் துக்க விசாரணைக்கு பண்ணுறதுக்காக நாங்கள் இதை வந்து ஒரு சிறிய விழாவாக செய்து வருகிறோம். அதை முன்னாள் சீஃப் மினிஸ்டர் திரு ஜெயலலிதா அம்மா அவர் இருக்கும்போது, இந்த மாதிரி ஒரு பண்டிகை பண்ணுறீர்களே, படுகு கலாச்சாரம் இவ்வளோ அழகாக இருக்கிறது என்று அவர்கள் என்ன செய்திருக்கிறார் என்றாலும், ஒரு அந்த விழா வாரத்தில் ஒரு நாள் அரசு விடுமுறையாக, நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் அரசு விடுமுறையாக, புதன்கிழமை அரசு விடுமுறையாக டிக்ளேர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அரசு எங்களுக்கு இதுவரை எந்த ஒரு பாகபட்சம் இல்லாமல் சப்போர்ட் செய்து வந்திருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது எங்களுக்கு இந்த தலைவராக இருந்த திரு நஞ்சன் அவர்கள், எங்களுக்கே தெரியாமல் அவர் என்டோமெண்ட்டுக்கு எழுதி கொடுத்திருக்கிறது காரணம் என்னவென்றால் எங்களுக்கு தெரியவில்லை. எந்த உள்நோக்கத்தில் இருக்குன்னு எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் படுக கலாச்சாரத்தில் நாங்கள் எந்த ஒரு இதை வந்து எங்கள் பாரம்பரிய ஒரு இயற்கைக்கு எதிராக நாங்கள் வழிபாடு செய்து வருவதில்லை. நாங்கள் இயற்கையை தான் எங்கள் நாங்கள் வழங்கி வருகிறோம். ஆனால் இப்பொழுது எங்கள் குலத்தையே வந்து தாரை வாத்து கொடுத்த திரு நஞ்சன் அவர்கள் உண்மையிலே ஒரு படுகனா என்றது எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. இது எதனால் செய்கிறார், எந்த நாள் தூண்டினால் வருகிறது எங்களுக்கு புரியவில்லை. அதற்கு கூட சேர்ந்து சில பேர் அவர் கூட சேர்ந்து பண்ணுவதற்கு, இந்த காரியத்தை பண்ணுவதற்கு எப்படி ஒரு மனம் வருது என்று எங்களுக்கு புரியவில்லை, சத்தியமாக புரியவில்லை. ஏனால் எங்களுடைய தாத்தா காலத்திலிருந்து 100,000 வருஷமாக நாங்கள் நீலகிரியில் வாழ்ந்து வந்துட்டுருக்கிறோம். இதுவரை இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரவே இல்லை. இப்பொழுது வருவதற்கு காரணம் என்ன? அவரோட சுயநலத்துக்காக வேண்டி உண்மையாகவே ஒரு வழிபாட்டு பண்ணியிருக்கிறார், ஆயிரங்காலமாக வழிபாடு பண்ணியிருக்கிற ஒரு ஹெத்தையம்மனை நாங்கள் வந்து உண்மையாக எங்கள் தாய் என்று நினைத்து கொண்டிருக்கிற அம்மனை இன்னொருத்தருக்கு கொடுப்பதற்கு அந்த அளவுக்கு எதற்காக அவளுக்கு விருப்பமோ இருந்தோ எங்களுக்கு தெரியவில்லை. என்ன கோபம் எங்களுக்கு புரியவில்லை. ஆனால் நாங்கள் வன்மையாக இதை கண்டிக்கிறோம். எதனால் தெரியுமா? எங்கள் ஹெத்தையம்மனை நாங்கள் இதுவரை எங்கள் உயிர் போனாலும் நாங்கள் வந்து என்டோமெண்ட்டுக்கு கொடுப்பதுக்கு நாங்கள் சம்மதிக்க மாட்டோம். எங்களுக்கு இப்பொழுது இருக்கிற அரசு, திரு ஸ்டாலின் அவர்கள் இதை
முன்னிலையில் வந்து எங்களுக்கு கோரிக்கை ஏற்று எங்களுக்கு எத்தியம்மன் கோயில் எங்களுக்கே பல எங்களுக்கே திருப்பி கொடுத்து எங்கள் கலாச்சாரத்தை வாழ்வதற்கு எங்களுக்கு உண்மையாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். எல்லா மக்களுக்கும் தெரிவிக்கிறது என்னென்னா இன்னைக்கு வந்து நாம வந்து இப்போ பெதல ஊர்லேருந்து இப்போ இந்த இதை பேசிட்டு இருக்கோம். எத்தியம்மன் கோயில் முன்னாலேருந்து பேசுகிறோம். எங்கள் எத்தம்மனை இது வந்து எங்கள் படுகு சமுதாய கோயில். இந்த எத்தமனை வந்து நம்ம கலாச்சாரத்துக்கு முக்கியமானது. எங்கள் பாரம்பரிய எங்களுடைய குலதெய்வ அம்மன் வந்து இந்த எத்தமனை. இந்த எத்தமனையை எங்கள் கைகார் சீமை தலைவர் எங்கள் கைகார் சீமை தலைவர் நந்தன் என்பவர் அவரே முன்வந்து அரசாங்கத்திற்கு அதாவது அறநிலையத்துறைக்கு இந்த கோயிலை தாரைவார்த்து கொடுத்து விட்டார். எனவே எங்கள் கலாச்சாரப்படி இந்த கோயிலுக்குள் அரசாங்கம் வர நாம் அனுமதிப்பதில்லை. அதே வேளையில் எங்கள் பொடுகு சமுதாய மக்களின் உணர்வுகளை புரியாத எங்களது கலாச்சாரத்தை இழிவுபடுத்தும் நோக்கில் எங்களது கோயிலை அரசாங்கத்திற்கு தாரைவார்த்து கொடுத்த நந்தன் அவர்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அவர் பதவி விலக நாங்கள் பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இது நான் விட்டோனு முதலும் இது பேரத்துல எத்தேன் எங்க அருகியோ இது வந்து என் ஐய மாடுது என் எத்தே என் எத்தே வந்து எங்க கவர்மெண்ட்டும் கொடுத்துக்க எங்க விருப்பம் இல்லை. இது வந்து தாரும் எத்த அல்ல எங்க மன என்ன எத்தே என்ன எத்தி எங்க கும்பிட்டோ என்ன எத்தி எங்க ஒழுங்கு பிப்பு வந்து எங்க நினைச்சோத்தியோ அதுவும் தான் நீங்க ஊரு உலக எல்லாம் வந்து நீங்க கேட்டுழுவி நீ எத்தமனை வந்து எங்க கவர்மெண்ட் கொடுத்துக்க எங்க தயார் இல்லை. எங்க வந்து என் எத்தியா என்ன எங்க எங்க மன குல தெய்வமாக்க எங்க காத்தோ எங்க என் எத்தே வேண்டியந்தியோ எனக்கு வந்து என் எத்தே பேர் தாரும் அல்ல என் அப்பன் அவ்வே எத்தே போது என் அப்பன் அவ்வே என் அப்பன் அவ்வேன்னு எங்க கவர்மெண்ட் கேவுதுக்கு எங்க விருப்பம் இல்லை. அநாதிக கேவுதுக்கு எங்க விருப்பம் இல்லை. எங்க சாக்கி என் எத்தே எங்க பீத்தனியோ அதுவும் தான் நீங்க எல்லாம் ஊரு உலக எல்லாம் வந்து இதுனா கவர்மெண்ட்டும் கூடாதுன்னு நோடி நீங்க எல்லாம் ஊரு உலக எல்லாம் வந்து நீங்க எல்லாம் இதுன தடுத்து பீத்தாரியா இல்ல எத்தே நீங்க வரா கேகி அறியாமதுனா நீங்க நோடி எழுவி என் அப்பனா எங்க வரா தப்பு எங்க தயார் இல்ல ஆரம்பிட்டு சேனல்.